ஜமீன் கோட்டை ரெண்டு ஜமீன் கோட்டை ரெண்டு கொடுப்பா. ஜமீன் கோட்டை வந்தாச்சு, இறங்குங்க. நாம என்ன ஜமீன் கோட்டைக்கு தானே போறோம், சாகவா போறோம்? உயிர் மேல் ஆசை உள்ளவர்கள் இந்த பக்கம் செல்லவும், உயிர் மேல் ஆசை இல்லாதவர்கள் ஜமீன் கோட்டைக்கு செல்லவும். உங்களுக்கு கொஞ்சமால அறிவு இருக்கா? ஜமீன் கோட்டைக்கு போய் எவனும் செத்து ஒழுங்க கூடாது இருக்காதா? என்ன இங்க காவலுக்கு போட்டிருக்காங்க? அது உங்களுக்கு பௌர்ணமி. இந்த பாரு, பத்திரிகைக்காரர்களை உள்ள விடலா பொண்ணு.
யாருங்க நீங்க? எப்படி நீங்க மட்டும் உள்ள போயிட்டு திரும்ப வந்துட்டீங்க? ஆம்பளைங்களே பயந்துட்டு கிடக்குறோம். சொல்லுங்க யார் நீங்க? கரெக்ட், போன வாரம் பத்திரிகையில படிச்சேன், பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருச்சுன்னு சொன்னாங்களே அவங்க தானே நீங்க? சொல்லுங்க என்ன பாத்தீங்க, என்ன ஞாபகம் வந்துச்சு, என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க, சொன்னா தலை ஒடிச்சு போற ரகசியமா? ஆமா, இது தேவ ரகசியம். என்ன வச்சிருக்க உனக்கு தனியா சொல்லுமா? முதல்ல வெளியே போ, பெருக்கிறதா அப்புறம் வச்சுக்கலாம், வெளியே போ முதல்ல நீ. கொஞ்சம் தள்ளி போங்க, போங்க. கடவுளே, அப்பப்ப கூடி அப்படி என்னதான் ரகசியம் பேசுவாங்களோ. இதுதான் ஜமீன் கோட்டை. இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்க பூரா இதோட பேரை கேட்டாலே நடுங்குவாங்க. ஒரு காலத்துல ஓஹோனி இருந்த ஜமீனுக்கு சொந்தமான அந்த கால கெஸ்ட் ஹவுஸ், அதை சுத்தி மேற்கே கருவாப்பட்டி, கிழக்கே நாகலாபுரம், வடக்கே அம்மனூர். ஏறத்தாழ 300 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜ குடும்பத்துல ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதுல ஒரே நாள்ல அந்த குடும்பத்துல உள்ள அத்தனை பேரும் பாரிசே இல்லாம அழிஞ்சு போயிட்டாங்க. அது ஏன் எதுக்கு இன்னமும் புரியாத மர்மமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க வாரிசுக்காக அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்கன்னு. ஆனா ஒரு தரப்புல சொல்றாங்க அந்த வாரிசுல இருந்து வந்த ஒருத்தன் சாகா வரத்துக்காக சைத்தான நோக்கி தவம் இருந்து அழிஞ்சிட்டான்னு. ஆனா அவனோட இதயம் மட்டும் இன்னமும் அழியாம அந்த கோட்டைக்கு கீழே இருக்கிற பாதாளத்துல புதஞ்சு கிடக்குன்னு சொல்றாங்க. துப்பறிய நாவல் மாதிரி ஆளா